ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஊட்டியில் நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டியில் நாங்கள் 5 நாள் தங்கியிருந்தோம். அந்த 5 நாளும் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இந்த ஹோட்டலில் நாங்கள் வந்து சிட்டியில் முன்னாடி மெயினில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக, வியூ பாயிண்ட்டுக்காக இந்த ஹோட்டல் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். எதுக்காக அப்படின்னா, ஊட்டியில் மோஸ்ட்லி 6 மணி ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக இருட்டிடும். எந்த ஒரு வியூ பாயிண்ட்டும் போக முடியாது, நமக்கு பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது, எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஷாப்பிங் மட்டும்தான் பண்ணலாம் மோஸ்ட்லி. அதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஈவினிங்கில் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துல நின்று ஃபுல்லாக உள்ள எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வியூ பாயிண்ட்டு அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படியே அந்த மழை இதுவும் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல அந்த லைட்டிங்ஸோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹோட்டலோட ப்ளஸ் பாயிண்டில் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, பாத்ரூமில் 24 மணி நேரம் நமக்கு வந்து வார்மாக தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். கீசர் வந்து ஆனில் தான் இருக்கும். நமக்கு எப்போ தண்ணி வந்து வெந்நீர் வேணுமோ அந்த டைம்லாம் வெந்நீர் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரூம் உள்ளே வந்து நமக்கு வந்து இங்கே சம்மருக்காக நம்ம ஏசி வந்து ஆன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அங்கே வந்து குளிர்காக வார்மர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து ஹீட்டர், அது வந்து ஆன் பண்ணிட்டோனாக்கா நமக்கு நம்ம ரூம் நம்ம இருக்கிற இடம் மட்டும் அப்படி ஃபுல்லாக வார்மாக இருக்கும். வெளியில் வந்தால் தான் நமக்கு வந்து அந்த குளிரோட இது தெரியும், எஃபெக்ட்டு. அது வந்து நல்லா இருந்தது இந்த ஹோட்டலில். இந்த ஹோட்டலில் சாப்பாடு கிடையாது. நம்ம எப்போ நமக்கு சாப்பாடு வேணுனாலும் வெளியில் தான் சாப்பிட்ணும், இல்லை நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஸ்விக்கிலாம் வந்து 6 o'clock முன்னாடியே வந்து ஆர்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா இருட்டிடுச்சுனாக்கா சுத்தமாக எதுவுமே கொண்டுட்டு வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பிஃபோர் 6 தான் சாப்பாடுலாம். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, எங்களுக்கு வந்து குக்கிங் இதோட உள்ள ரூம் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதால் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நாங்களே குக் பண்ணிக்குவோம், ஏன்னா நாங்கள் வந்து ஈவினிங் வந்துடுவோம் ரூமுக்கு. 6 o'clock முன்னாடியே ரூமுக்கு வந்துடுறதால நைட்டு சாப்பாடு நாங்கள் வந்து நாங்களே செஞ்சுக்குவோம். மார்னிங் அதே மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போயிடுவோம். பகலில் மட்டும்தான் வந்து வெளியில் லஞ்சு சாப்பிட்டுக்கிடுவோம். நாங்கள் தங்கியிருந்தது மோஸ்ட்லி 5 நாளுமே நாங்கள் வந்து பகல் சாப்பாடு மட்டும்தான் வெளியில் சாப்பிட்டுக்கிட்டோம். மீதி 2 வேளை சாப்பாடு இந்த ஹோட்டல்லே நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து அதாவது அந்த ரூமோட கேட்டகரி இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி செகண்ட் கேட்டகரி சொன்னேன் இல்லையா, அந்த இதில் எங்களுக்கு கொடுத்துருந்தது வந்து அவன் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அதோட நமக்கு வந்து வார்ம் வாட்டர், கோல்டு வாட்டர் அந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு டிஸ்பென்சர் இது கொடுத்துருந்தாங்க. இதை தவிர்த்து இந்த ரூமில் நமக்கு வந்து பசங்க யாரோ நம்ம கூட வந்திருக்காங்க அப்படின்னாக்கா போர் அடிக்குதுன்னா ஃபிஷ் டேங்க் பார்த்து அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். டிவி இருக்குது, டிவி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். கெட்டில் கொடுத்துருந்தாங்க, நம்ம மார்னிங் காஃபி போடுறது இல்லை ஈவினிங் எதுவும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது அது மாதிரி உள்ளதுக்கு, ப்ளஸ் வார்ம் வாட்டர் நம்ம குடிக்கணும்னா கூட அதுலேருந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். இதில் வந்து கிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதாவது டீ போடுறதுக்கோ இல்லை காஃபி போடுறதுக்கோ அதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அவனுக்குள்ள சேஃப் ப்ரூஃப் பவுலு பிளேட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த ரூமில். இதை தவிர்த்து நான் எங்களுக்கு வந்து ஒரு பெட்டு வந்து அப்படி வால் ஹேங்கிங் பெட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதாவது ஃபுல்லாக பெட்டு வந்து வாலில் வந்து மாட்டியிருந்தது, அதை இழுத்து விட்டுட்டாக்கா பெட்டு வந்து கீழே இதாகிடும் லெவலாகிடும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் நம்ம வந்து 2 பேர் மட்டும் தங்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட்லாம் தேவையில்லை. அதே போல் இந்த ரூமில் இன்னொரு இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நமக்கு வந்து அயன் பாக்ஸோடு சேர்த்து ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. திடீர்னு நம்ம வந்து ஷர்ட்டோ இல்லை வேறு ஏதாவது அயன் பண்ணி போடணும் அப்படின்னாக்கா அதில் வந்து டக்குன்னு அயன் பண்ணி எடுத்து மாட்டிகிட்டு போயிடலாம். இங்கே இன்னொரு இது என்ன அப்படின்னாக்கா, இங்கே வந்து மார்னிங்கோ இல்லை நம்ம வந்து நைட் டைம்ஸோ அந்த ஸ்க்ரீன் விண்டோவுக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வந்து இருந்த அத்தனை நாளும் அங்கே தான் உட்காந்து மார்னிங் காஃபி குடிக்கும்போது அந்த வியூ பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் அப்படின்னாக்கா, ஊட்டிக்கு போனால் நீங்கள் தங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி ஹோட்டல் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது.
இந்த ஹோட்டலோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.